இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடைக்கறி செய்யறது எப்படின்னு. ஊற வச்சு கடலை பருப்பை லைட்டாக சால்ட் போட்டு மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு ஊறுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து 2 hours ஊறினா போதும். இதை இட்லி சட்டியில் லைட்டாக எண்ணெய் தடவி அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டு வதக்குங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வதக்குங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஒயிட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் தக்காளி அதையும் போட்டு வதக்குங்க. நல்ல மேஷ் ஆகட்டும். அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் பச்சை வாசனையும் நல்லா போகும். ஒரு ஜாரில் தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு கொஞ்சம் கசகசம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அந்த அரைச்ச விழுத ஆல்ரெடி வதங்கிட்டு இருக்க மசாலாவில் போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்குங்க. மசாலா வதங்கின உடனே ஜாரில் இருக்க மசாலாவையும் சேர்த்து கழுவி அதிலே ஊற்றிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஒரு கொதி வந்த உடனே ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சுருக்க கடலைப்பருப்பு மிக்ஸை அதில் உதுத்து போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு கிளறிட்டு தட்டு வச்சு மூடி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. நல்ல மசாலாலாம் ஏறி வடகடி ரெடி ஆகிடும். எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா சூட்டாகும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.